வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ராகுவை போல் கொடுப்பார்களை கேது போல் கெடுப்பார்களை. ராகு கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம், கேது கெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எப்படியாக இருந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைக்க வேண்டும். நாம் இறுதியில் இறக்கத்தான் போகிறோம். அதனால் இருக்கின்ற வரை இல்லறத்தையும் சரி இந்த உலகத்திலும் சரி அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவித்தே தீர வேண்டும். அதற்கு கெட்ட கிரகமோ நல்ல கிரகமோ நமக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொடுக்கின்ற ஒரு கிரகம்தான் ராகுபகவான். அவருடைய திசாபுத்திகள் 18 வருடங்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 18 வருட வாழ்க்கை பலன்கள் ராகு திசையில் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கர பகவான். இந்த ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த நட்சத்திரங்களுக்கு வெவ்வேறு கிரகங்கள் அதிபதியாக இருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தத்திற்கு சுக்கர பகவான் தான் அதிபதி. அதனால்தான் இவருடைய சொந்த உழைப்பிலோ அல்லது மற்றவருடைய உதவியை நாடியோ எப்படியாக இருந்தாலும் வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், முன்னேற வேண்டும் என்று எண்ணுபவர்கள். இவர்களுக்கு ராகு திசை அதற்குண்டான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கும். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை என்றாலும் அவர்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்குரிய பலங்களை முதன்மையாக கொடுத்துவிடும் மற்றும் அவருடைய காரகத்துவ பலங்கள் கிடைத்துவிடும். அப்படி காரகத்துவ பலன்களில் மிகவும் முக்கியமான 5 பலன்கள் இந்த ராகு திசையில் நடந்தே தீரும். அதில் முதலாவது இந்த ராகுவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை மிதுன ராசியில் இருக்கிறது. ரிஷபத்திற்கு அது 2வது வீடு. அப்போ குடும்பத்தை கொடுத்து விடுவார். அதாவது திருமண தடை இல்லாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தை கொடுத்துருவார் ராகு. அதுவும் அந்த திருமணம் என்பது திடீர் திருமணமாக நடைபெறும், யாரும் சற்றும் எதிர்பார்க்காத திருமணமாக நடைபெறும். காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் பிரிவுகளும் ஏற்படலாம். குடும்ப உறவுகளை சில உறவுகளை பிரியக்கூடிய சூழ்நிலைகளோடு உருவாகலாம். இது அனைத்தும் இந்த ராகு திசையில் நடக்கும். 2வது, இந்த 2வது வீடு தனஸ்தானம் என்று சொல்வார்கள். திடீர் தனவரவு, திடீர் பணவரவு ஏற்படும். நல்ல தொழிலோ கெட்ட தொழிலோ ஆனால் திடீர் பணவரவு என்பது ஏற்படும். அல்லது சொத்துக்கள் பாகப்பிரிவு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் பணவரவு ஏற்படும், சொத்து வரவு ஏற்படும். திடீர் வேலை தொழிலில் ஒரு அதிர்ஷ்டம் யோகங்கள் கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்புக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. 3வது, இந்த சுவாதி நட்சத்திரம் ரிஷபராசியிலிருந்து எண்ணி வருகின்றபோது 6வது வீடாக வரக்கூடிய துலாம் ராசியில் இருக்கிறது. 6வது வீடு எதிரி கடன் நோயை குறிக்கும். அப்போ இந்த ராகு திசையில் கடன் பிரச்சனை ஏற்படும். கடன் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வேலை நிரந்தரமாக இருக்கும், ஆனால் வேலையில் அடைச்சல் இருக்குங்க. ஒரு இடத்துல நின்று பார்க்கக்கூடிய வேலை அமையாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடும். அரசாங்க வேலைவாய்ப்பு அமைப்பிற்கு 180% அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதுவும் போக்குவரத்து துறையில், தபால் துறையில், நீதித்துறையில் வாய்ப்புகள் இங்கே அதிகமாக உள்ளது. மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் பெண்களால் எதிரிகள் பிரச்சனைகள் உருவாகலாம். அடுத்து 4வது முக்கியமான பலன், இந்த சதய நட்சத்திரம் உங்களுடைய ரிஷபராசிக்கு 10வது இடம் கும்பராசியில் இருக்கிறது. தொழில் அபிவிருத்தி யோகங்கள் ஏற்படும். வேலை பார்த்தாலும் தொழில் பார்க்கக்கூடிய யோகங்களும் உண்டு, தொழில் அபிவிருத்தி யோகங்களும் உண்டு. 5வது, பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தந்தைவெளியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் மற்றும் வாழ்க்கையத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், என உறவுகள் மூலமாக வரவுகள் உண்டு, அது சொத்துக்களாக இருக்கும். இவை அனைத்தும் இருந்தாலும் இந்த ராகு திசையில் அலைச்சல் என்பதும் இடமாற்றம் என்பதும் வீடு மாற்றம் என்பதும் அடிக்கடி ஏற்படவே செய்யும். காலில் சக்கரம் கட்டி விட்டது போல் ஓட வேண்டியது இருக்கும், இடம் மாற வேண்டியது இருக்கும். மேலும் இந்த ராகு திசையில் ஃபைனான்ஸ், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அது சம்பந்தமான தொழில்கள் அல்லது வேலையோ உங்களுக்கு அமையலாம்.
அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்து கொண்டால் போதும். மற்றபடி இந்த ராகத்தில் நடக்கின்ற பொழுது துர்க்கை அம்மனுடைய வழிபாடு கட்டாயம் செய்யுங்கள். துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்யுங்கள். ராகுகால பூஜையில் வழிபாடு கூட்டுங்கள். சிறப்பான நன்மைகளும் யோகங்களும் ராகதிசையில் உண்டு. திடீர் திருப்பங்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு திசை என்றால் அது இந்த ராகதிசை தான். ஸோ மாற்றத்திற்கு தயாராக இருங்கள். ஸோ இது போன்ற ஒவ்வொரு ராசிக்குமே திசாபத்திகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரிஷபராசிக்குமே அடுத்தடுத்த திசாபத்திகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஷோ நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தபடி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.